இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ஐயப்பனோட குழந்தை பருவம். சேர நாட்டில் கேரள பகுதியில் பந்தள அரசர் ராஜராஜ சேகரன், இவர் வந்து தீவிர சிவபக்தர். அவரோட மனைவி பெருமாளோட பக்தை. இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஏக்கம் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வந்தது. ஒரு நாள் மன்னர் வேட்டையாட போனப்போ பம்பை ஆற்றங்கரையில் ஒரு குழந்தை அழுற சவுண்டு கேட்டு போகிறாரு. அந்த குழந்தைய அரண்மனைக்கும் எடுத்துகிட்டு வர்றாரு. கடவுள் கொடுத்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அந்த குழந்தையை ஏற்றுக்கிறாங்க. இதற்கிடையில் அரசியும் ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க. மன்னர் வந்து ஐயப்பனை தான் மூத்த மகனாக நினைக்கிறாரு. அவருக்கே முடி சுட்டணும் அப்படின்னு முடிவும் பண்ணுறாரு. ஆனால் அமைச்சருக்கு ஐயப்பன் முடி சுடுறது கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அதனால் அரசியோட மனசையும் மாற்றுறாரு, தூண்டியும் விடுறாரு. ஐயப்பனுக்கு முடி சுடுறனால அரசி வயிறு வலி இருக்குது போல் நடிக்கிறாங்க. போலியான மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து புலியோட பால் இருந்தால் தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து நாடகமும் ஆடுறாங்க. மணிகண்டன் புலிப்பால் எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிருந்தாரு. எவ்வளவோ மன்னர் தடுத்து பார்த்து கேட்கவே இல்லை. அம்மாவோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு காட்டுக்குள்ளே போய் மகிஷி அப்படிங்கிற அரக்கியையும் கொன்று புலிப்பாலையும் எடுத்துகிட்டு வராரு. இதை பார்த்த அமைச்சர் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறாரு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செயல் முடிஞ்சதுமே ஐயப்பன் மறைஞ்சு போயிருந்தாரு. ஐயப்பன் திரும்ப வராமல் நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. அதனால் வளர்ப்பு தந்தைக்கு ஐயப்பன் தரிசனம் கொடுக்குறாரு. மன்னர் ஐயப்பன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. நான் ஆலயம் உனக்காக கட்டணும், அதனால் நீ எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு. அதனால் ஐயப்பன் ஒரு அம்பு விடுறாரு. இந்த அம்பு எங்கே போய் சேருதோ அங்கே நீங்கள் வந்து கோயில் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. அம்பு வந்து சேரும் இடம் எதுன்னு பார்த்தோம்னா சபரிமலையோட உச்சி. சபரிமலை யாத்திரை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும், தவம் மற்றும் விரதங்கள் எப்படிலாம் இருக்கணும், எதையெல்லாம் செஞ்சால் பக்தர்கள் வந்து என்ன அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தைப்பொங்கல் அன்னைக்கு வானத்தில் மகர ஜோதியாக நான் காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லி உறுதியும் கொடுக்குறாரு. சபரிமலையில் வருஷம் நடக்கிற அதிசயம் என்னங்கிறத பார்க்கலாம். மகர ஜோதி நாளில் ஐயப்பனோட நகைகள் எல்லாம் அரண்மனையில் இருந்து சன்னதிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மங்கள ஆரத்தி பூஜை எல்லாம் பண்ணுறாங்க. ஆரத்திக்கு அப்புறம் பெருமாளோட வாகனமான கழுகு நகைப்பட்டிக்கு மேலே அப்படி பறந்து வருது. நகைகள் எல்லாம் கோயிலில் போய் சேர்றது வரைக்கும் கழுகு நகைப்பெட்டிக்கு மேலேயே பறந்து வருது. ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறமா கோயிலோட கிழக்கு பகுதியில் காந்த மலையில் உடனடியாக மகர ஜோதி தெரியுது. இதை மில்லியன் கணக்கான பக்தர்கள் வருஷம் வந்து வணங்கிக்கிட்டும் போகிறாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.